வணக்கம், வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வணக்கம் அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, அப்பளத்தையும் உருளைக்கிழங்கையும் வைத்து ஒரு அப்பளப்பு கூட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைத்த உருளைக்கிழங்கை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு சீரகம் போடுறேன், பொரியட்டும் அது. பச்சை மிளகாய், சீரகம் நான் வந்து நசுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கும் போது இந்த மாதிரி போட்டால் பச்சை மிளகாய் சீரகத்தையும் சேர்த்து நசுக்கி தாளி மனமாக இருக்கும். ரெண்டு காஞ்ச மிளகாய், ஆறு பல் தோலோட இஞ்சி, தோலோட பூண்டோ ஒரு சிறிய துண்டு இஞ்சியோ நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போடுறேன். இது வதங்க கொஞ்சம் உப்பு போடுறேன், ஒரு சிட்டிக்கு உப்பு. இது வதங்கட்டும், கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோடு நான் சேர்த்து பருப்பு வந்து கடலை பருப்பு 100 கிராம், அதை அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். கடைசியாக அதை சேர்ப்போம். ஒரு தக்காளி, மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நான் பருப்புலையும் மஞ்சள்தூள் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இதனால் வதங்கட்டும். வதங்கணும்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோம். மிளகாய் தூள் நான் ஒரு என்னோடய குழம்பு மிளகாய் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் போடுறேன். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் மசாலா வந்து குக் ஆகட்டும். இப்போது உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு, நான் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் இந்த தக்காளியோ மசாலாவோடு சேர்த்துட்டேன். இதுவும் கொஞ்சம் மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் குக்கு வதக்கலாம். வதக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போது நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தண்ணி நல்லா நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா இது வந்து உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகட்டும். இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒன்று, இப்போ யாரும் இந்த மாதிரி யாரும் பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாம் நல்லா ஃப்ரைடில் இறங்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போது இது ட்ரெடிஷ்னலை மறுபடியும் நாகப்படுத்தணுன்றதுக்காக செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லா இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலோட சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றத பார்க்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு தான் அது. அது மசாலாவோட சேர்ந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நான் 100 கிராம் கடலை பருப்பாக ஊற வச்சு அதை வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் கொஞ்சம் மசாலோட சேர்த்து குக் ஆகட்டும். கொஞ்சம் அந்த உப்பு உரப்புலாம் ஏறட்டும். அதுக்கு காரலாம் இப்போ நல்லா மசாலா உப்புலாம் ஏறி இருக்கும். செக் பண்ணிவிடுங்க. நான் உப்பு முதல்ல போட்டுட்டேன், இருந்தாலும் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. ஒரு நல்லா 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காவை நான் வந்து மிக்சியில் போட்டு தான் அடித்தேன். 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காவை நான் மிக்சியில் அடித்து அது 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஒரு கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க வேணாம், ஒரு கொதி வரட்டும். இருக்கிற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பளம் போட்டோன்னா உறிஞ்சிடும். இப்போது இது தேங்காய் போட்டது போதும். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுட்டு நான் ஒரு கலர் கலரிட்டு நான் நிறுத்திடுறேன். நிறுத்திட்ட பிறகு நம்ம இந்த அப்பளத்தை போடுவோம். இப்போ நான் பொரிச்சு அப்பளத்தை நான் பொரிச்சு வச்சுருக்கேன். அப்பளத்தை வந்து அப்பளத்தை போட்டு ஒரு கலர் கலரிடலாம். இது அப்பளம் போட்டு கலரிட்டேன். இந்த நான் அப்பளத்தை வந்து ஸ்டவ் பண்ணி நிறுத்திட்டு தான் போட்டு கலர்னேன். இந்த வீடியோ இது வந்து ரொம்ப புரத சத்து நிறைந்தது. நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா பிசைஞ்சு இதே ஊட்டிடலாம். இது வந்து இது முடிஞ்சிருச்சு. இது இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு மிகவும் நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.